வணக்கம் முக்கிய செய்திகள் மழை காலங்களில் மின் விநியோகம் துண்டிப்பு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பொதுமக்களுடன் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் புதுப்பாளையம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பக்கல் குற்றச்சாட்டு காமராஜர் நகர் தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு மழைநீரை அகற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல் நகரின் முக்கிய சாலைகளை ஆக்கிரமித்த மழைநீர் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு போக்குவரத்து மாற்றம் இனி விரிவான செய்திகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அப்பகுதி மக்களுடன் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் போராட்டத்தால் மின் இணைப்பு இதுவரை ஒரு சில இடங்களில் வழங்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு கண்டனம் தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்துறை அலுவலக வாயிலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் தலைமையிலும் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அது சம்பந்தமா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அந்த தீர்மானத்தை கட்சி வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஆதரிச்சு பேசி அது அரசு தீர்மானமா நிறைவேற்றி அமைச்சாங்க இந்த நிலையில வந்து இன்னைக்கு வந்து நேற்று இன்னைக்கு வந்து இந்த மின்துறையை சேர்ந்தவர்கள் மீண்டும் வந்து போராட்டத்தை வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க அரசு ஊழியர்களுடைய போராட்டம் என்பது அது அவங்களுடைய உரிமை பிரச்சனை நாங்க அதுல தலையிடல ஆனா யார் போராட்டம் பண்ணாலும் அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில அந்த போராட்டத்தை அவங்க வந்து முன்னெடுத்து செல்லணும் இன்றைக்கு 2 நாளா கரண்ட் கிடையாது புதுச்சேரி நகர பகுதியில் கிட்டத்தட்ட 60% வீடுகளுக்கு கரண்ட் இல்லை மின் இணைப்பால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து உறுப்பினர்கள் வந்து குறைய சொல்றாங்க அப்ப நாங்கள் அது சம்பந்தமா இந்த அலுவலகத்தை வந்து கேட்கும்போது நாங்கள் ஸ்ட்ரைக் தான் பண்ணுவோம் எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது ஜனங்களுக்கு உழைக்கிறதுக்கு வசம் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எந்த அதிகாரமும் இருந்தாலும் சரி மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்கிக்கிறாங்க அவங்க வந்துருக்கு அவங்க வீட்டினுடைய நன்மைக்கு வரல பொதுமக்களுக்கு சேவை செய்து அவங்க வந்துடுறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் போராட்டத்தை வேறு வழியில் நீங்கள் முன்னெடுத்து போங்க இல்லை சட்ட ரீதியாக போங்க இல்லை உங்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் வந்து உங்களுக்கு வந்து தடையாகிறாருன்னா அவர் வீட்டு கரண்ட்டை கட் பண்ணுங்கள் இல்லை எல்ஜி வந்து தடையாகிறாருன்னா அவங்க வீட்டு கட் பண்ணுங்கள் நீயா வந்து பப்ளிக் இருக்கிற வீட்டில் போய் அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60% பொதுமக்களுக்கு கரண்ட் இல்லை எப்படி வாழ முடியும் மின்துறை அலுவலகத்தின் உள்பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி தலைவர் சிவா தலைமையிலும் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மின்துறை ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் முதலமைச்சர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஒருமனதாக இந்த தனியார் மையத்தை மின்துறை தனியார் மையத்தை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் சட்டமன்றத்திலே கவனம் தீர்மானம் கொண்டு வந்து ஒருமுகமாக அதை நிறைவேற்றி மத்திய அரசு அனுப்பியிருக்கோம் அனைத்து கட்சிகளுமே இதற்கு ஆதரவாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனை மின்துறையுடைய பிரச்சனை என்று நாங்கள் கருதவில்லை புதுச்சேரியுடைய சுயமரியாதை தன்மானத்துக் கொள்ள பிரச்சனையாக இருக்கிறோம் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைவருடைய பிரச்சனை இது தனியார் மயமாக்கப்பட்டால் அடுத்தடுத்து எல்லா துறைகளும் தனியார் மயமாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே இல்லாமல் புதுச்சேரியில் ஒரு பரிசோதனை கூடமாக மத்திய அரசு நேற்று பல்வேறு நிலைகளை சந்திக்கிறது மிகவும் கண்டிக்க வருகிறது இது இந்த நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கும்போது முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் புதுப்பாளையம் பகுதியில் தொடர் மழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் புதுப்பாளையம் பகுதியில் நள்ளிரவு முதல் பெய்த தொடர் கனமழையால் அப்பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கூறுகையில் பல ஆண்டு காலமாக இங்கு வசித்து வருவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் பொழுது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாகவும் இதனால் அருகாமையில் பாலம் ஒன்று நிரம்பி வழிவதால் மழைநீர் வீடுகளில் புகுந்துவிடும் இதுவரை எந்த அதிகாரியும் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தனர்
மேலும் புதுச்சேரி அரசின் மூலமாக எந்த ஒரு நிவாரண உதவியும் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீர் தேங்கியுள்ளதால் மலேரியா டெங்கு போன்ற நோய் வரும் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுவரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தொகுதி மக்களை பார்த்து உதவி எதுவும் செய்யவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலமா எல்லாம் உடைஞ்சு போச்சு, பாலமும் ஊடும் ஒன்னாதான் இருக்குது. ஊட்டுங்கள அவ்வளோ அவ்வளோ தண்ணி, எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன பசங்க எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாரும் சின்ன சின்ன பசங்களாம் இருக்குது. பக்கத்துல வேற சேரு சகதி குப்பை எல்லாம் வந்து டெங்கு இதுல வேற இந்த கொரோனான்னு வேற சொல்றாங்க, அதனால ரொம்ப பயமா இருக்குது. எல்லாமே வந்து பாத்துட்டு போறாங்களே தவிர, எம்எல்ஏல இருந்து எல்லாருமே வந்து பாத்துட்டு போறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் குடியிருப்பு பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 9வது குறுக்கு தெருவில் அதிக அளவு மழைநீர் வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கூறுகையில், ரெயின்போ நகர் 7வது மற்றும் 8வது குறுக்கு தெருவில் இருந்து வரும் மழைநீரானது கால்வாய் மூலம் இந்த பகுதிகளில் அதிக அளவில் வருவதாகவும், கால்வாய்கள் அனைத்தும் பொதுமக்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளதால் மழைநீர் வெளியேறுவதற்கு வழியில்லாமல் அந்த பகுதிகளிலேயே அதிக அளவில் தேங்கி நிற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது சுமார் 18 வீடுகள் இடிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் என்பதால் சுமார் 1,18,00,000 ரூபாய் மதிப்பில் மழைநீர் கால்வாய் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் இந்த பகுதியானது கடல் போல் காட்சியளிப்பதாகவும், நோயாளிகள் முதியவர் குழந்தைகள் மழைநீர் தேங்கியுள்ளதால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், சுமார் 6 மாத காலங்களில் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவது சரி செய்யப்படும் என்றும், இனிவரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். இது பாருங்க, இப்ப நான் வந்து 7 ஏக்கர்ஸ்ல இருக்கிறேன், இந்த 7 ஏக்கர்ஸ்ல இருக்கிறேன், இந்த 8 ஏக்கர்ஸ்ல தண்ணி வருது பாருங்க. வாய்க்கால்ல இந்த வாய்க்கால்ல தண்ணி வருது, இந்த சைடுல 2 வீட்டுக்கு நடுவில் வாய்க்கா இருக்குது. இந்த பாருங்க, அப்படி எங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த வாய்க்கால் வழியா தான் தண்ணி போகணும். ஆனா அந்த பக்கத்துல எல்லாரும் வந்து வீடை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணனால இந்த தண்ணி போக முடியாம இங்கே பாருங்க, ரோட்டில் எல்லா தண்ணியும் ரோட்டில் வருது பாருங்க, இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் ரோட்டில் வருது. இதை மாதிரி வந்து எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ண விளைவால் வந்து இப்போ ரெயின்போ நகர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் விஷயம். இதுக்காக வந்து எல்லாத்தையும் இடிச்சும் தள்ளியும் தான் போகணும். கிட்டத்தட்ட அதனால் ஒரு 18 வீடுகள் வந்து இடியும். அந்த 18 வீட்டுக்காக பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அரசாங்கம், ஒரு 1.25 கோடியில் வேறு ஒரு 9th கிராஸ்லேருந்து நேராக வந்து காவாயை போய் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, காவாய் தண்ணியை போயிட்டு நேரம் அங்கே போய் பெரிய காவாயில் போய் விட்டுறாங்க. இன்னொன்று வந்து அந்த டைரக்ஷன் வந்து கல்கில் நகர் மாக்கமாக இன்னொன்று திருப்புறாங்க. இதுக்கு மெயின் காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ரெயின்போ நகரில் ஆக்கிரமி இருந்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்கிரமி உள்ள இடத்துல இந்த காவல் வழியாக போகணும். இந்த தண்ணி போயிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் நேராக காவல் பெரிய காவலில் போய் ஊற்றும். இப்போ என்ன பெரிய மெயின் ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து 6 ஏக்கர்ஸில் வந்து தண்ணி வந்து கட்டை வந்து உடச்சிக்கணும், தண்ணி வந்து ரெயின்போ நகர் வழியாக உள்ளே வருது. இதனால தான் ரெயின்போ நகரில் ஃபுல் தண்ணி இருக்குங்க பாருங்க. எவ்வளோ தண்ணி நாங்கள் இறைச்சாலும் இன்னும் புறம் எங்களுக்கு பாருங்கள் எப்படி தண்ணி வருது பாருங்கள். இந்த 7 ஏக்கர்ஸில் தண்ணி வந்து, இது ரெயின்போ நகர் 6 ஏக்கர்ஸு, 5 ஏக்கர்ஸு, 3 ஏக்கர்ஸு, 4 ஏக்கர்ஸு எல்லா இடத்தையும் போய் பாதிக்கும். இவ்வளோ தண்ணி போனால் பாருங்கள் இது எப்படி வச்சு எடுப்ப முடியும் பாருங்கள். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள், கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ தண்ணி போவோம், கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 லிட்டர் தண்ணி போய் போகுது. இவ்வளோ தண்ணி போனால் எப்படி சமாளிக்க முடியும் பாருங்கள். புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வரிபாய்க்கு வைத்துள்ளவர்களின் பட்டியலை இணையதளத்தில் உழவர்கரை நகராட்சி அதிரடியாக வெளியிட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் 2020-2021 ஆண்டிற்கான சொத்து வரி செலுத்துவதற்கான கேட்பு அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 3,95,00,000 ரூபாய் மட்டுமே சொத்து வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலத்தில் அதிகப்படியான மக்கள் சொத்து வரி செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். சொத்து வரியை ஒவ்வொரு நிதியாண்டு ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து வரி பாக்கி வைத்துள்ள நபர்களின் விவரங்கள் குறித்து நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், சொத்து வரி பாக்கி இணையதளம் மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். நகரின் முக்கிய சாலையான இந்திராகாந்தி சதுக்கம் அருகில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.
வங்கக்கடலில் உருவாகியிருந்த புரவி புயல் தென் தமிழக பகுதிகளை அதிக அளவில் தாக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இச்சூழ்நிலையில் புதுச்சேரியில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் நகரின் முக்கிய சாலைகளில் ஒன்றான இந்திராகாந்தி சந்திப்பு அருகில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டி செல்வதில் சிரமம் மேற்கொண்டனர். மேலும் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காமராஜர் நகர் தொகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அரசு விரைந்து வெளியேற்ற வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். புயலின் காரணமாக மாநிலம் முழுவதும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர், எழில்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்பதால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதலமைச்சரிடம் முறையிட்டதை அடுத்து முதலமைச்சர் நாராயணசாமி காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து நிவர் புயலின் போது மழையால் பாதிக்கப்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியின் கால்வாயில் மணல் மூட்டைகள் சரிவர அடுக்காததால் மழைநீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து குடியிருப்பு பகுதிகளில் வருவதாகவும் மின் மோட்டார் மூலம் வெளியேற்றும் நீர்களும் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் உட்புகுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி 2 நாட்களில் மணல் மூட்டைகளை வைத்து சரி செய்து தரப்படும் என்று வாக்குறுதியளித்தார். முதலமைச்சரின் ஆய்வின் போது அதிகாரிகள் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 46. கொரோனாவால் பாதிக்க 37,145. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 614. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 20. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 4. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 20. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 62. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 36,124. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 427. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,307. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 414,952. 2016 ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆளும் காங்கிரஸ் அரசை கண்டித்து மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் புதுவை அரசை கண்டித்து பழைய பேருந்து நிலையம் உழவர் சந்தை அருகில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 72 மணி நேர தொடர் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான சாமிநாதன் கூறுகையில், 2016 ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதிகளில் 1% கூட ஆளும் காங்கிரஸ் அரசு நிறைவேற்றவில்லை என்றும், இந்தியாவிலேயே ரேஷன் கடைகளை மூடிய முதல் மாநிலம் புதுவை என்றும், மாநிலத்தில் சுதேசி பாரதி பஞ்சாலைகள் மூடியதால் ஊழியர்கள் அனைவரும் போராட்டம் நடத்துவதாகவும், இந்தியாவிலேயே புதுச்சேரியில் அதிகளவு போராட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில், தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் மாநில அரசை கண்டித்து ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து 72 மணி நேர தொடர் போராட்டம் நடத்துவதாகவும், மழை நிவாரணம், இலவச அரிசி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் போல் செயல்பட்டு மத்திய அரசின் நலத்திட்டங்களை தடுத்து நிறுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து போராட்டமானது திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் 10,000 பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் நிறைவடையும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்தார். அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிருக்காங்க. அது 1% கூட தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து தெங்கு மழை இருக்குது. இந்தியாவிலே ரேஷன் கடை மூடிய மாநிலம் கிட்டத்தட்ட அனைத்து பகுதியிலுமே வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் ஏஎஃப்டி சுதேசி மில்லு ரோடேஜ் மில்லு அமிர்த திருப்பி ரேஷன் கடை அனைத்துமே மூடிட்டு அத்தனை பேரும் இன்றைக்கி ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. உலகத்திலே அதிகமான போராட்டம் நடக்கக்கூடிய களமாக புதுச்சேரி இருக்குது. இந்த மாநிலம் ஊழலில் சிக்கி தவிக்குது.
அனைத்து அரசு ஊழியர் மற்றும் பொதுத்துறை ஊழியர் மக்களுக்காக இன்றைக்கு வந்து நாங்கள் தொடர் மலையில் 75 மணி நேரம் தொடர்ந்து போராட்டம் சுட்டு மலையில் இன்றைக்கு வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆரம்பிச்சது அவருடைய நோக்கம் இனி நிறைவேற்ற முடியாது. இந்த 6 மாதம் தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் மக்களுக்கு எதிராக ஏழை மக்களுக்கு எதிரான அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர் மழை 1 மாதமாக நடந்துருக்குது. இது வந்து 1 கிலோ அரிசி கூட தரல. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை நிறைவேற்றலை. தேர்தல் வாக்குறுதியில் வந்து 30 கிலோ அரிசி தரம் சொன்னார். ஏரியிலே வழங்கின 20 கிலோவே தரல. 30-35 மாதத்துக்கு ஏழை மக்கள் வந்து அரிசி போடல. 5 ஆண்டு 4 ஆண்டு சம்பளம் போடல. ஒட்டுமொத்த புதுச்சேரியை நீங்கள் சந்திச்சு போகிறேன். சீர்கட்ட நாராயணசாமி அரசு சந்தித்தோம். அனைத்து தோல்வி அடைந்த அத்தனை திட்டங்களை சந்தித்து இன்னைக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் மழை மழை பொருட்கள் அமைச்சர் நிர்வாகிகள் வந்து நாங்கள் வந்து இதே இடத்துல நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணாநகர் பகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியான அண்ணாநகர் பகுதியில் மழைநீர் பாதிப்புகள் குறித்து நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கட்டா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீரில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேலும் கூடுதலாக மின் மோட்டார்கள் மூலம் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும்படி உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் ஒரு சில பகுதிகளில் மின் மோட்டார்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றும்படி நடைபெறுவதையும் முதலமைச்சர் நாராயணசாமி பார்வையிட்டார். முதலமைச்சரின் ஆய்வின்போது காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர் மழையின் காரணமாக மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் டிசம்பர் 5ஆம் தேதி விடுமுறை என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் டிசம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதிகளில் அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளான இந்திராகாந்தி சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதையொட்டி அமைந்துள்ள பூமியான்பேட்டை பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், பூமியான்பேட்டை பகுதிகள் அதிக அளவு மழைநீர் தேங்குவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு வழங்கிய குடியிருப்பு பகுதிகள் தாழ்வான நிலையில் உள்ளதால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் கால்வாய்களில் உள்ள கழிவுநீர்களும் மழைநீருடன் கலந்து விடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று குறைந்து வரும் இந்த வேளையில் மழைநீர் தேங்குவதால் மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவுவதற்கு அதிகம் வாய்ப்புள்ளதாகவும், அரசு இதற்கு உடனடி தீர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மின்துறைக்கு கட்டணம் செலுத்தாமல் நிலுவை வைத்துள்ள சந்தாதாரர்களின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். மின்துறை உயர் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அப்பொழுது மின்துறையில் பல ஆண்டுகளாக மின் கட்டணம் செலுத்தாமல் நிலுவை வைத்துள்ளவர்களின் பட்டியலை தயாரித்து இணையத்தில் வெளியிட வேண்டும் என்றும் மின்துறையின் பயிற்சிக்கான பிரிவு தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் மின் இணைப்பு கேட்டு வரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை, நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் குறித்து பட்டியலிட்டு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்றும், இணையதளம் வாயிலாக மட்டுமே புதிய விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவுறுத்தினார். புதுவையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளான கரிகலம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாநிலம் முழுவதும் பெரும்பான்மையான இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுவை கரிகலம்பாக்கம், மாரியம்மன் நகர், அரசர்குளம் பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடிசைகளிலும் மழைநீர் புகுந்ததால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். இதேபோல் வில்லியனூரில் பெருமாள்புரம் பகுதிகளிலும் வசிக்கும் சுமார் 25 பழங்குடியினர் வீடுகளிலும் மழைநீர் புகுந்தது. மேலும் டிஎன் பாளையம் இருளர் குடியிருப்பிலும் சுமார் 48 வீடுகளும் மழைநீர் புகுந்ததால் இவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் புகுந்ததால் உணவின்றி பழங்குடியின மக்கள் தவித்து வருகின்றனர்.
மேலும் நோய் தொற்று பரவும் வாய்ப்பு உள்ளதால் அரசு விரைந்து மழைநீர்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி தொடர் மழையின் காரணமாக பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் புகுந்து அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த நிகர் புயலின் போதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2, 3, 4 தேதிகளில் தொடர் மழை காரணமாக அம்மக்கள் குடிசைக்குள் நீர் புகுந்ததால் அம்மக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் உணவுக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர், துணை மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர் ஆகியோரிடம் முறையிடப்பட்டது. அவர்களும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அம்மக்கள் தங்குவதற்கும் உணவும் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் இம்மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாத அளவுக்கு, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாத அளவுக்கு இம்மக்களுக்கு கல்வீடு கட்டி கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியின் நீர் ஆதாரமான ஊசுடு ஏரியில் முதலமைச்சர் நாராயணசாமி நீரின் கொள்ளளவு குறித்து திடீராய்வு மேற்கொண்டார். மாநிலம் முழுவதும் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக நிரம்பி வழியும் ஊசுடு ஏரியை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். இந்நிலையில் தொலைபேசியின் வாயிலாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஏரியின் நீர் கொள்ளளவு தொடர்பாகவும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பிள்ளையார் குப்பத்தில் மழையால் பாதிப்படைந்த வீடுகளையும் பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல்களையும் தெரிவித்தார். முதலமைச்சரின் ஆய்வின் போது ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். புரவி புயல் வலுவிழந்த நிலையிலும் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீட்டிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறியதை அடுத்து புரவி என்று பெயரிடப்பட்டது. இந்நிலையில் புரவி புயலானது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீட்டிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 84 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 77 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தைகள் நிகழும் கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 84 ரூபாய் 58 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 77 ரூபாய் 57 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவான புரவி புயல் காரணமாக மாநிலம் முழுவதும் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மழையானது விடாமல் தொடர்ந்து பெய்து வருவதால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கட்ட நகர், ஜீவா நகர், ஆர்வி நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து மழைநீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டார். தொடர்ந்து வள்ளலார் சாலை 45 ரோடு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரானது மின் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் தொகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். மத்திய அரசை கண்டித்து விவசாயிகளின் போராட்டம் குறித்து கூறும் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கருத்துக்கள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் மசோதாக்களை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய தலைநகரமான டெல்லி மாநகரிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3
வேளாண் மசோதாக்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியிலே நடைபெறும் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்திலே அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பிலே கொட்டும் மழையிலும் டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் விரைவாக அந்த வேளாண் மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி மிகப்பெரிய புரட்சிகள் வெடிக்கும். புதுச்சேரியிலே உழவர்களுடைய கருவிகளோடு அதே போல நெற்பயிறு கரும்பு அதுபோல பல்வேறு பொருட்களை கையில் வைத்துக் கொண்டு எங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் வகையிலே டெல்லி விவசாயி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே அனைத்து சங்கத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 4,610 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 675 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். மழைக்காலங்களில் மின் விநியோகம் துண்டிப்பு. உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பொதுமக்களுடன் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் புதுப்பாளையம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பக்கல் குற்றச்சாட்டு. காமராஜர் நகர் தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு. மழைநீரை அகற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல். நகரின் முக்கிய சாலைகளை ஆக்கிரமித்த மழைநீர். வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. போக்குவரத்து மாற்றம். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.